வித்தவுட் சக்சஸர் இஸ் அ ஃபெயிலியர் என்று சொல்லுவார். நாம் இல்லாத நேரத்திலே நாம் செய்து கொண்ட காரியங்களை, ஊழிய காரியங்களை சரியாய் நம்மை மாதிரி செய்யக்கூடிய ஜாக்கிரதையுள்ள மனிதர்களை நாம் சம்பாதிக்காவிட்டால் நம்முடைய வெற்றியிலே எந்த பயனும் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பொக்கிஷமாய் கருதுவோம் என்றால் அதை நாம் ஜாக்கிரதையாய் பாதுகாப்போம். சரியான ஆட்களை காவலுக்கு வைக்காவிட்டால், நம்மை மாதிரி சிந்திப்பவர்கள் நம்மை சுற்றி இருந்து அதை செய்யாவிட்டால், எவ்வளவோ கண்ணீரோடு உழைத்தும் வேதனையோடு ஒழித்தோம் அதெல்லாம் போயிட்டோம். ஏன்னா அப்படிதான், ஏன்னா முதல்லயே ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட கொடுக்கறது எல்லாத்தையும் நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க தான் பயன்படுத்தணும். சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. அதுதான் கடமை. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோப்பா. உங்களுடைய இறக்கம் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, நெஹேமியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னுடைய திவ்ய காட்சிகளை தரிசிக்க கருவி செய்தீரே, அதற்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். திருமறையிலே திவ்ய காட்சிகளை வாசித்து வருகிறோம். அந்த திவ்ய காட்சிகளை வாசிக்கும் போது பல்வேறு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து வருகிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தோம், எலிசாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம், நெகேமியா உடைய வாழ்க்கையை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தவான்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது நமக்கு அதிலே விஞ்சி இருக்கும் காரியம் என்னவென்றால், அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும் போராட்டங்கள் இதுதான். பயங்கரமாய் இருக்கும், ஆனால் அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே தேவ கரம் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவிக்க செய்வதை யாராலும் மறுக்க முடியாத அளவிற்கு தேவன் வெளியரங்கமாய் காட்டுவார். அதாவது தேவனுடைய மனுஷர்களோடு அவர்கள் அருகாமையில் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அவர்கள் தேவனை தரிசிக்காமல் இருப்பது மிகவும் கடினம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்பவர்களாயிருப்பினும் சரி, தீமை செய்பவர்களாயிருப்பினும் சரி, அவர்கள் வந்து தேவனை தரிசிக்காமல் அவருடைய வாழ்க்கையை முடிப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அழைக்கப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களை தொடும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரவான்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு நான் இந்த வேத வசனங்களுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை நிறைய சிறு பிள்ளைகள், என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி ஒரு வேத வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய அப்போ நிறைய பேர் வந்து நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் தியானித்து கொண்டிருந்தார்கள். அந்த தியானத்தின் முடிவிலே அந்த குழந்தைகளிடத்திலே வந்து கேள்வி கேட்கப்பட்டதாம், நீங்கள் வந்து இந்த புத்தகத்திலே நீங்கள் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை நீங்க வந்து பார்த்தீர்கள், பல்வேறு கட்டங்களிலே பார்த்தீர்கள். அவன் மிக சிறந்த மன்னனாயிருந்து தானியல் அவனுக்கு பிரதம மந்திரியாயிருந்தான். அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நலன்கள் பின்னாடி வந்து அவன் மனமேட்டின்மை ஆக்கி அவன் வந்து தேவனால் தண்டிக்கப்பட்டான். திரும்பும் ராஜ்யம் அவனுக்கு வந்தது. எவ்வளோ காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த காரியத்திலே உங்களுக்கு என்ன தெரிகிறது அவனுடைய வாழ்க்கையை குறித்து? ஒரு வார்த்தையிலே அவனை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒரே ஒரு பெண் எழுந்து, சிறு பெண் எழுந்து இந்த உண்மையை சொன்னாலாம்.
இதை நான் கேட்டவுடன் நான் ஸ்தம்பித்து விட்டேன். இந்த மாதிரி ஒரு சிறு பிள்ளை இவ்வளோ தெளிவாய் வேதத்தை ஆராய்ந்திருக்காது என்று சொல்லி ஆங்கிலத்திலே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நான் தமிழ்லயும் அதை சொல்றேன். த ஹார்ட்னஸ் ஆஃப் நெபுகத் நேச்சார் என்று சொன்னாங்க. நெபுகத் நேச்சாருடைய கல்லாகிய மனது இதுதான் விஞ்சி இருக்கிறது. ஏன் கல்லாகிய மனது என்றால் அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான். எப்படி தானியேலுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறான். தானியேலை எப்படியெல்லாம் தேவன் விடுவிக்கிறார் என்பதை பார்க்கிறான். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவன் தீயிலே அவர்களை எரியும் போது தேவனே போய் அவர்களை விடுவித்துக் கொண்டு நெருப்பில் இட்டாலும் பொசுக்கப்படாமல் அவர்களை வெளியில கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கிறான். ஆனால் அவன் முழுமையாய் தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதனாய் நித்தியத்திற்குள் அவன் சென்றானா என்றால் நமக்கு தெரியாது. நான் செல்லவில்லை என்று சொல்லவில்லை, வெளியரங்கமாய் தெரிகின்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை இல்லை. இதுதான் வந்து இந்த மாதிரி தன்னுடைய ஜனங்களை நேசிக்கக்கூடிய கடவுளை எந்த மனிதன் விட்டு வைப்பான்? யோசிச்சு பாருங்க. அப்படி அவன் விட்டு வைக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு அவனுடைய இதயம் கல்லாகி இருக்க வேண்டும்? நன்றாக யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அதில் நிறைந்திருக்கிற கிருபையை பார்க்க தவறிவிட்டால் அந்த மனிதர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் பாருங்க, என்ன ஹோப் இருக்கு? ஒன்றுமே இல்லை. பார்த்தா வந்து அநேகராலும் நிந்திக்கப்பட்டும் இழிவுபடுத்தப்பட்டும் எளிமையிலும் வேதனையிலும் சில சமயங்களிலே வியாதிகளிலும் நிந்தைகளிலும் துன்பங்களிலும் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை படைத்த மகா பெரிய தேவன் அவருடைய வார்த்தையினாலே என்ன வெறுமையிலிருந்து இப்ப அதுக்கெல்லாம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து வெறுமையிலிருந்து அவர் எல்லாவற்றையும் எப்படி உருவாக்கினார் என்று சொல்லி எல்லாம் நிறைய தத்துவங்கள் சமன்பாடுகள் எல்லாம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் இப்ப புரியுது எப்படி தேவன் வெறுமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட தேவன் என்ன மாதிரி தள்ளப்பட்டு வேதனைப்பட்டு விரும்பப்படத்தக்கதவனா இழிவுபடுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டதா என்னுடைய வாழ்க்கை இருந்தும் என்னோடு வந்து வாசமாயிருந்து என்னை விடுவித்து என் தலையை உயர்த்தி எனக்கு உதவி செய்து என்னை குணப்படுத்தி என் மனைவியை குணப்படுத்தி என் குடும்பத்தினரை குணப்படுத்தி அவர் என்னோடு நடந்து கொண்டு வருகிறார் என்றால் அதை எப்படி மனிதர்களால் பார்க்காமல் இருக்க முடியும்? நேபுகாத் நேச்சார் நன்றாக பார்த்தான், ஆனாலும் அவனுடைய இதயம் மாறல பாருங்க. அதுதான் ட்ராஜடி. இந்த ட்ராஜடி நம்மை சுற்றி நடக்காத வண்ணம் தினசரி முழங்காலில் நின்று நம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடத்துல கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, என்னோடு கூட நடந்து வரீங்கப்பா, எனக்கு உதவி செய்வீங்கப்பா, எல்லாம் நல்லதுதான். ஆனால் என்னை துன்புறுத்துறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நன்மை செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரெண்டு பேரும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டவர்களா என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகட்டும் என்று நாம் ஜெபிப்போம். கசப்போடு அகன்று போனவர்கள் உண்டு, பொறாமையோடு அகன்று போனவர்கள் உண்டு, வெறுப்போடு அகன்று போனவர்கள் உண்டு. துன்பப்படுத்த முடியவில்லையே என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் மனிதர்கள் அகன்று போகாமல் பவுலையும் சீலாவையும் துன்பப்படுத்தினவர்கள் அகன்று போன மாதிரி ஆசீர்வாதமாய் அகன்று போன மனிதர்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே அகன்று போவர்கள் ஆசீர்வாதத்தோடு போகும்படியாய் நம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். இன்னைக்கு கூட பல்வகை கூட்டமான மக்கள் நெகேமியாவோடு இருந்த ஜனங்களோடு கலந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அகன்று போக வேண்டிய ஒரு காரியம் வந்தது. அந்த அகன்று போவது வந்து அவர்கள் வெறுப்போடு அகன்று போனார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த இடத்திலே நெகேமியா இல்லை, நெகேமியாவுக்கு விரோதி அங்கு இருந்தான். அதனாலதான் நம்ம வந்து அதிகாரத்திலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நம்ம வந்து
சில சமயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் சரியாய் உணராமல் அதை நம்ம என்ன செய்யறோம், அதை அவ்வளவு பொக்கிஷமாய் பேணி கருதி அதை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினையாமல் அதை வேறு ஒருவர் இடத்திலே நாம் ஒப்புவித்து விட்டு அதை பற்றி அவ்வளவு கருத்திலே கவனம் கொள்ளாமல் நாம் சில சமயம் அகன்று போய் விடுகிறோம். அதனால தேவனுடைய நாமத்திற்கு மகிமை இல்லாத காரியங்கள் நடக்கிறது, நெகேமியாவுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. உங்களுக்கு வந்து நம்மை வந்து தேவன் வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைத்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் அழைக்கப்பட்டவர்கள், நம்ம அழைக்கப்பட்டவர்களினாலே நமக்கு வந்து தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை நமக்கு தான் தெரியும், அவர் வந்து எதனால நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பிசாசுகளை பார்த்து ஓடிப்போங்க அப்படின்னு சொல்ல முடியும், தீய ஆவிகள் இடத்துல இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல முடியும், இம்மட்டும் வந்தா இனிமேல் வராதே என்று சொல்லி கர்ஜிக்க முடியும். ஏனென்றால் யூதாவின் ராஜசிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா. இந்த அறிவு நம்ம எல்லாருக்கும் கடவுளுடைய கிருபையிலே நம்ம புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாய் இருக்கிறதுனால இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல நெகேமியாவின் காலங்களிலே அந்த அளவிற்கு அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால கான்சிக்வன்சஸ் என்னெல்லாம் வந்ததுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 13:1-15 16 வசனத்திலிருந்து 31 வசனம் வேற யாராவது ஒருவர் இருவர் வாசிங்க. 1:15 ஒருவரும் அது வரைக்கும் வாசிச்சுட்டு நான் வந்து ஸ்டடி பண்றேன். அதுக்கப்புறம் நான் முடித்த உடனே 16:31 யாராவது. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிழையாமை கூலி பொறுத்து கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரிந்து விட்டார்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாக இருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசமபாகமும் ஆசாரியர் சேர்கிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 32 வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணியிருந்ததால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டிகள் எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எழுந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். பின்னையும் தேவருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் என்பவர்களில் தசம பாகத்தை பொக்குஷ அறையில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசிரியனாகிய செலேமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷாரிகள் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கெடுக்கிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும். அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றுக்கொண்டு வருகிறதையும் திராட்சை ரசம்
திராட்சரச பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் இருக்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாக கடந்து கொண்டேன். மேலையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கிற சில தீரியரும் உள்ளே கூடியிருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரமும் பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வந்து அதிகாரத்திற்கு உரியவர்களாய் இருப்பதினாலே, தகுதி படைத்தவர்களாய் நாம் இருப்பதினாலே தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்காமல், நம்முடைய இதயம் அவரை சார்ந்து இருப்பதினாலே நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனாலதான் சாமுவேல் வந்து அடுத்த சவுலுக்கு அடுத்த ராஜாவை இசாயின் வீட்டில் அவர் பார்க்க சொன்னாருன்னா, தேவன் வந்து இசாயின் ஒரு குமாரனை அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டு நான் ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டார் இல்லையா? சரியா சொல்லல அவர், அந்த எட்டாவது மகன் அப்படின்னு சொல்லல. அவர் வந்து ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டார். யாருன்னு தெரியாது. ஏன் வந்து யாருன்னு சொல்லாம அமுச்சு வச்சார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் அது தெரிய வேண்டும் என்று. என்னன்னா, இவர்களுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம், இவர்களுடைய மைட்டினஸ் நீ பார்க்க வேண்டாம். என்ன பார்க்கணும்னா, தேவன் மனிதன் வந்து வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், பயிற்சிகளை பார்க்கிறான், ஆனால் தேவனோ அவனுடைய இதயத்தை பார்க்கிறார். இதயம் அவர் பால் பட்சமாய் இருக்கிறதுனாலே தேவன் வந்து, நம்ம அவரை நேசிப்பதினாலே அந்த நேசம் அவருக்கு பிரியமா இருக்கிறதுனாலே தேவன் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை தகுதிப்படுத்தி அந்த அதிகாரத்தை, அந்த பொறுப்பை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார். நம்ம தகுதியானவர்கள்னு கொடுக்கல, நம் மீது அவர் பிரியமா இருந்ததினாலே கொடுக்கல. அந்த பிரியம் நம்மாலே நம் மீது காணப்பட்டு நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், நாம் பழைய நிலைமையில இருக்கலையே, நம்ம அடிமையா இருந்தவர்கள் தானே, நம்ம இன்னைக்கு வந்து கவர்னரா இருக்கிறோம், ஆனா நம்ம அடிமையா இருந்தவர் தானே என்ற எண்ணம் நமக்கு திரும்ப திரும்ப நம்மை தாக்குவதனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் கருதுவதில்லை. அவ்வளவுதான். நான் வந்து குறையாக இதை சொல்லவில்லை. எல்லாரும் வந்து ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பின்படி வளர வளர்ந்து நம்மை தகுதியாக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நெகேமியாவுடைய வாழ்க்கையில அவன் திரும்ப அழைக்கப்படுகிறான் ராஜாவுக்கு, மகாராஜாதி ராஜாவுக்கு அவன் திரும்ப போய் பேசணும். ஜாப்ல ஆஃப் வந்து அவன் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப லீவ் அப்ளை பண்ணிட்டு அவன் வந்து திரும்ப இங்க வரணும். இந்த காலகட்டத்துல நெகேமியா என்ன யோசித்திருக்கிறோம், நான் வந்து பொறுப்பானவன், நான் வந்து ஒரு கவர்னர், எனக்கு விரோதங்கள் நிறைய இருக்கிறது, நான் இந்த மாதிரி இத்தனை நாட்கள் விட்டு விட்டு நான் என்னுடைய பழைய வேலைக்கு போயிட்டு திருப்பி நான் வருவதற்குள்ளாய் என்னவெல்லாம் நடக்கும் யோசித்திருக்க வேண்டும். அவன் யோசிக்கவில்லை. வசனங்களை காட்டி காட்டி ஜனங்களை, ஜனங்களோடு சார்ந்திருந்த மற்றவர்களையும் இணைத்து வைத்திருந்தான் நெகேமியா. ஆனால் அதே ஜனங்களுக்கு எந்த காரியம் நெகேமியா செய்கிறானோ எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்துடுச்சின்னு பார்த்த உடனே அதே தோபியா தன் அந்த ஆலயத்தின் மேலேயே ஒரு பெரிய அறையை தனக்கென்று எடுத்துக்கொண்டு எல்லா அதிகாரத்தையும் அவன் கைப்பற்றி விடுகிறதை பார்க்கிறான். சக்சஸ் வித்தவுட் சக்சஸர் இஸ் அ ஃபெயிலியர் என்று சொல்லுவார். நாம் இல்லாத நேரத்திலே நாம் செய்து கொண்ட காரியங்களை, ஊழிய காரியங்களை சரியாய் நம்மை மாதிரி செய்யக்கூடிய ஜாக்கிரதையுள்ள மனிதர்களை நாம் சம்பாதிக்காவிட்டால் நம்முடைய வெற்றியிலே எந்த பயனும் இல்லை. அதுதான் இப்ப பார்த்தோம். அதாவது இவன் அப்பதான் போயிருப்பான், அதுக்குள்ளேயே அங்க ஆளுங்களை எல்லாம் பிடிச்சி கிடிச்சி, அவனுக்கு ஒரு மருமகன் வேற இருக்கான், அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி ஆலயத்திற்குள்ளேயே அவன் வந்து டேரா போட்டு ஆபீஸ போட்டு விரோதமான காரியங்களை செய்ய வர, இளைவியர்களை துரத்தி விடுறான், அவங்கள துரத்தி விடுறான்,
பிரிவினை உண்டாக்கும்படியான வேத வசனங்களை பட்டு பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு விரோதமா போங்க, ஒழுதி ஓடி போங்க என்று சொல்லி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான் தேவனுடைய ஜனங்களை. நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எப்படி கிரியை செய்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இல்லையா, எவ்வளவு அற்புதமான வசனங்கள்லாம் இருக்கு. தாவீது அப்படிதான் சொல்றான், தனக்கு விரோதமாய் ஒருவன் தன்னுடைய மகனை தூண்டி விடுகிறான் என்று தெரிந்தவுடன் ரொம்ப குறிப்பிட்டு அகிதோப்பேலின் ஆலோசனையை ஆண்டவரே நீர் அதமாக்கி போட வேண்டும்னு சொல்றான். அது சொல்லாம இருக்கலாமே, ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கலாமே, எனக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாருடைய ஆலோசனையும் தேவன் அதமாக்கி போடுவார், அது நிச்சயம்னு சொல்லாமே. ஏன் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் எழுதப்பட்டு இருக்கிறது, தாவீது இப்படி ஜெபிச்சான்னு ஏன் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், நமக்கு விரோதமாகவும் காரியம் பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க. நம்முடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்போது நமக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஆலோசனை நிறைவேறப்படாமல் நம்ம கட்டும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட அதை நாம் பொக்கிஷமாய் கருதுவோம் என்றால் அதை நாம் ஜாக்கிரதையாய் பாதுகாப்போம். இது இருக்கணும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு இருக்கு. எதற்கு நாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணுமோ அதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நெகேமியா இருக்கிறானா இல்ல, அவன் வந்து அங்க அர்த்த சஷ்டாவை பார்த்துட்டு போறதுக்கு இவ்வளவு கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு போராட்டங்களோடு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போறான். உள்ள வந்து அவன் பண்ண எல்லாவத்தையும் அடிச்சு ஒடிச்சு அவனுடைய விரோதியே உள்ளே வந்து பிரதானமாய் உட்காருகிறதை நாம பார்க்கணும். ரொம்ப அற்புதமாய் ஆதியாகமத்திலே தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி என்ன சொன்ன செய்தாராம், அவர் என்ன கட்டளை கொடுத்தாராம், இப்படியெல்லாம் சொன்னதாக இல்லை வசனம். இப்ப பாருங்க, உங்களை நான் படைத்திருக்கிறேன், இதுல எத்தனையோ இன்பங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இல்லையா. பாரதியார் வந்து பாடுவார், எங்கெங்கு நோக்கினும் இன்பம் அப்படின்னு சொல்லி, அவ்வளவு இன்பம் செறிந்ததாக இந்த உலகத்தை தேவன் படைத்திருக்கிறார். அத்தனை கோடி கோடியான வகை பழங்கள், அந்த வகையிலே விதவிதமான சுவைகள், இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, துவர்ப்பு சுவை, வித்தியாசமான சுவைகளோடு பழங்கள், கீரைகள், காய்கறிகள், தானியங்கள் எல்லாம் படைத்திருக்கிறார். அப்புறம் வந்து நுகர்ச்சியிலே இருக்கும் சுவைகள், தொடுதலிலே இருக்கும் சுவைகள், கண் பார்வையிலே பார்க்கும் சுவைகள், எல்லாவற்றையும் தேவன் வந்து நமக்கு எல்லாம் விதவிதமாய் படைத்து விட்டு என்ன சொன்னாராம், இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், நீங்க இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி என்ன நீங்க வந்து மகிமைப்படுத்தணும், என்னை பணிந்து கொள்ள வேண்டும், எனக்கு லாயலா இருக்கணும், எனக்கு அன்பு செல், அப்படியெல்லாம் சொன்னதா இல்லை. என்ன சொன்னாராம், பாதுகாக்க, நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை, பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவர் கட்டளையிட்டார். நான் கொடுத்து விட்டேன், கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள், பெறப்பட்டவர்கள் நீங்கள், இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இது பொக்கிஷம், பொக்கிஷம்னாலே யாராவது அடிப்பதற்காக திருடி கொண்டு போவதற்காக மனிதர்கள் இருப்பார்கள் என்று அர்த்தம். இந்த பொக்கிஷத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். பாவத்திற்குள் விழாததற்கு முன்பாகவே மனிதர்களுக்கு பாதுகாக்கும் அந்த 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 வேலை கொடுக்கப்பட்டது. டிஸ்ஆர்டர்ல இருந்து ஆர்டரா, அதனாலதான் வசனம் வருது, பண்படுத்தவும். ஏன் பண்படுத்துவோம்னா, ஆர்டர்ல இருந்து டிஸ்ஆர்டர் ஆகி போகும், மறுபடியும் டிஸ்ஆர்டர்ல இருந்து ஆர்டரை மனிதன் தன்னுடைய எஃபர்ட்னால கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றார். பண்படுத்தவும் பாதுகாக்கவும், அந்த ஆர்டரை உருவாக்கி விட்டேன், அந்த ஒழுங்கை நான் கொண்டு வந்து விட்டேன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கத்தரித்தேன், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினேன், அது வந்து திரும்ப டிஸ்ஆர்டருக்கு போகாதபடிக்கு நான் அந்த ஆர்டரை கட்டி வைத்திருக்க வேண்டும். கண்டெய்ன்டு, ஆர்டருக்கு கொண்டு வரணும், பண்படுத்த வேண்டும், பண்படுத்தியதை கண்டெய்ன்டு பாதுகாக்க வேண்டும், இல்லைன்னா ஓடி போயிடும் மறுபடியும். அப்படித்தான் இங்க நடக்கிறது. பாதுகாக்கப்படாவிட்டால், சரியான ஆட்களை காவலுக்கு வைக்காவிட்டால்,
நம்மை மாதிரி சிந்திப்பவர்கள் நம்மை சுற்றி இருந்து அதை செய்யாவிட்டால் எவ்வளவோ கண்ணீரோடு உழைத்தும் வேதனையோடு ஒழித்தும் அதையெல்லாம் போயிடும். ஏன்னா அப்படிதான், ஏன்னா முதல்ல ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட கொடுக்கறது எல்லாத்தையும் நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க தான் பயன்படுத்தணும். சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. அதுதான் கடமை. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இதை சொல்றேன், ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துங்க, எப்பவும் உட்கார்ந்து எழுதுங்க எத்தனை காரியத்தை தேவன் உங்க இடத்துல கொடுத்திருக்கார், அதை நீங்கள் எப்படி பண்படுத்தி இருக்கிறீர்கள், எப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க உட்கார்ந்து யோசித்தா தெரியும், எதையும் வித்தியாசமாய் பண்ணக்கூடிய கிருபிகளை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பண்படுத்தி இருக்கிறீர்களா, அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர்களா, இல்ல விட்டுட்டீங்களா அப்படியே இல்லையா? பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. பாதுகாக்குன்றது நிலத்தில் போட்டு புதைப்பதல்ல, பாதுகாப்பு என்பது ஆக்டிவா இருக்க காரியம் தான், பாதுகாக்கப்பட்டு இருக்கிற காரியம் இல்லையா. பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது வந்து ஆக்டிவா இருக்கணும்னு சொன்னார். நன்றாக கவனிங்க, நிலத்திற்குள் போட்டு புதைப்பது பாதுகாப்பதல்ல, ஆக்டிவா இருந்தாதான் பாதுகாக்கப்பட்டு இருக்கும், பெருகினால்தான் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கும், சேர்க்கப்பட்டால்தான் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். இல்லனா எந்த டேலண்டும் எந்த பொக்கிஷமும் உபயோகப்படுத்தாமல் நிலத்திலே புதைக்கப்பட்டிருந்தால் அது சீக்கிரமாகவே அழிந்துவிடும். இந்த பாதுகாப்பு பண்படுத்துதல் காரியம் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறோம். நம்ம சில சமயம் நினைப்போம் எனக்கு என்ன பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி, அப்படிலாம் நினைக்க கூடாது. சிறிதோ பெரிதோ அது அதிகாரம். என்ன வசனம் சொல்லுது, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார் இல்லையா. அப்ப நமக்கு ராஜ்யம் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ராஜ்யம் உண்டு, ஆசாரிய பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பை நாம் எப்படி செய்கிறோம், அதான் தாவீதுக்கும் மற்ற அவனுடைய சகோதரருக்கும் உள்ள வித்தியாசம். அவன் போறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது. ஆனா அவன் என்ன செய்யறான், கோலியாத்தை அடித்து வீழ்த்துவதை குறித்து கனவு காண்கிறான். அந்த கனவு கண்டது மட்டும் இல்ல, போய் ஆஃபர் வேற வைக்கிறான், ஒன்றுமே இல்லாமல் கூடாங்கல்களை வைத்துக் கொண்டு ஆஃபர் வைக்கிறான் பாருங்க, ஆஃபர் அக்செப்ட் ஆயிடுது இல்லையா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அதனாலதான் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, உன் இதயத்தின் அகங்காரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்லும் போது அவன் சொல்றான், நான் வருவதற்கு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு கேக்குறான். நான் வர்றதுக்கு ரீசன் இல்லையா, என்ன நினைச்சீங்க நீங்க அப்படின்றான். பாருங்க, ஒரு குழந்தை பையன் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும், நாங்கள் இருப்பதற்கு, நாங்கள் இதை செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது. எங்கள் ஆண்டவர், எங்கள் கர்த்தர், தேவாதி தேவன், ஒரு வெறுமையிலே எல்லாவற்றையும் படைத்த அவ்வளவு பெரிய தேவன், பிரபஞ்சங்களை அவர் உருவாக்கினார், பிரபஞ்சத்தை அவர் உருவாக்கிட்டு உட்காரலை, பிரபஞ்சங்களை அவர் உருவாக்கினார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் எங்களுடைய தலைவன், அவர் எங்களுக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்புகளை சரியாய் செப்பனவிட்டு நாங்கள் பாதுகாத்து பண்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு விருத்தி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு வரும்படியாக நாம் ஜெபிப்போம். பின்பகுதியை அடுத்த வாரம் கவனிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வசனங்களுக்காய் நன்றி. அந்த வசனங்கள் எங்கள் இதயத்தோடு இருக்க வேண்டும் சுவாமி. நாங்கள் எப்படியாவது கண்ணீர் விட்டு பண்படுத்தி எல்லாம் செஞ்சுட்டு சுவாமி, அந்த அதை விட்டு விட்டு நாங்கள் சரியான நபர்களை நாங்கள் தலைவர்களாய் வைக்காமல் அகன்று போனால் அது நான் எவ்வளவு பரிதாபமாய் இருக்கும் சுவாமி. ஆனால் நெகேமியோடைய வாழ்க்கையிலே அவன் அதை அறிந்து கொண்டு அவன் திரும்ப வந்தவுடன் எல்லாவற்றையும் விரட்டி விட்டு சரியாய் ஆட்களை போட்டு எல்லாத்தையும் செய்கிறான் என்பதை பார்க்கும். அதன் மூலம் அதன் மாதிரி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே பண்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். Amen.